தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு மேலும் ஒரு வார காலத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருவதால் நாளை மறுநாள் முதல் மேலும் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வரும் 19ஆம் தேதி காலை 6 மணி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதே வேளையில் கூடுதல் செயல்பாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வரும் 12ஆம் தேதி முதல் கடைகள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் இரவு 9 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கான பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது என்றும் மத்திய மாநில அரசு தொடர்பான வேலைவாய்ப்பு தேர்வுகளை உரிய கட்டுப்பாடுகளுடன் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உணவகங்கள் 50% வாடிக்கையாளர்களுடன் இரவு 9 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் புதுச்சேரி நீங்களாக மாநிலங்களுக்கு இடையேயான பேருந்து போக்குவரத்து உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை தவிர சர்வதேச விமான போக்குவரத்து ஆகியவற்றுக்கு தடைகள் தொடர்கிறது. திரையரங்குகள், மதுக்கூடங்கள், நீச்சல் குளங்கள், சமுதாய மற்றும் அரசியல் சார்ந்த நிகழ்வுகள், பொழுதுபோக்கு, விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் ஆகியவற்றுக்கு தடை நீடிக்கிறது. பள்ளி கல்லூரிகள் திறக்கவும் உயிரியல் பூங்காக்களை திறக்கவும் அனுமதி வழங்கப்படவில்லை. திருமண நிகழ்வுகளுக்கு 50 பேரும் இறுதி சடங்குகளுக்கு 20 பேரும் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இவை தவிர கொரோனா தடுப்பு வழிமுறைகளை அனைத்து இடங்களிலும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என முதலமைச்சர் தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் பொது இடங்களில் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், கைகளை அவ்வப்போது சோப்பு அல்லது கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்.